ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்டென்ஷன் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இன்ஜெக்டர் ஆப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜெக்டர் ஆப்பை கேஷ் கொடுத்து வாங்கலான்னு ரெடியாக இருக்கிறவங்க, அண்ட் இன்ஜெக்டர் ஆப் எவ்வளோ அமௌண்ட் தாலும் பரவாயில்லப்பா, வாங்கியே தீரணும், செட்டிலே ஆகியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்கேயாச்சும் எனக்கு இன்ஜெக்டர் ஆப் கிடைக்குமா கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா அப்படின்றவங்களுக்கும், எப்படியாவது எவங்கிட்டையாவது இந்த ஃப்ரீ இன்ஜெக்டர் ஆப் எடுத்த உடனே அப்படி என்ன மாதிரி யோசிக்கிங்க தெரியுமா, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அவேர்னஸ் வீடியோங்க, 100% அவேர்னஸ் வீடியோ தான். சரி, இந்த ஹேக்கர் ஆப்பை பற்றி, அதாவது ஹேக்கர்னு சொல், ஹேக்கரும் ஒன்று தான், இன்ஜெக்டரும் ஒன்று தாங்க. ஹேக்கர்னால் என்ன, நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இன்ஜெக்டர் ஆப்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிஸ்பிளே ஆகும், சரிங்களா? சொன்ன உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, டிஸ்கிரிப்ஷனில் தேட போயிருப்பீங்க. அது அதுக்கெல்லாம் இந்த கதையே கிடையாது, நிறைய விஷயம் இருக்குது, நம்ம பேச வேண்டியது நிறையா இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம இந்த இன்ஜெக்டர் ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், சரிங்களா? ஃப்ரீயாக தாங்க, இது வந்து ஃப்ரீ தான், ஓகேங்களா? காசெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இன்ஜெக்டர் ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன், சரிங்களா? ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் வந்து லாகின், யூடியூப் இதெல்லாம் இருக்குது, இது எதுவுமே தேவையில்லை, லாகின் இருக்குல்ல, அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். எங்கேயும் யாருக்கிட்டையும் நீங்கள் வாங்கவே வேணாங்க, நீங்கள் எங்கேயாவது வாங்கணும் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு கும்பிடு போடுறேன், எங்கேயுமே வாங்காதீங்க, காசு கொடுத்தே வாங்காதீங்க, இறங்கிட்டையும் வாங்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்றத நான் இது சொல்கிறேன், இது ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சு அப்புறம் நான் சொல்கிறேன், சரிங்களா? இதில் நல்லா பாருங்கள், கிளியராக கவனிங்க, ஏன்னா நிறைய பேர் தேடுவீங்க, அதுக்காக தான் நான் தேடினேன், அதுக்காக சொல்ல வரேன். கேம் நேம்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த லைனே இல்லை, இந்த நேமில் போய் கிளிக் பண்ணிட்டு இருப்பீங்க, அங்கெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. இந்த கேம் நேம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். என்னென்ன கேம் இருக்குன்னு இதில் காட்டுது பாருங்கள், ட்ரையாங்கா, 91 கிளப்பு, என்னது FTC லாட்ரி, அப்புறம் DDG கேமு, 82 லாட்ரி, பிக் மும்பை, டேமண்ட், இதெல்லாம் இருக்குது, சரிங்களா? இதில் 91 கிளப்பில் நம்ம போவோம், சரிங்களா? 91 கிளப்பில் நானும் மெம்பராக இருக்கேன், சரிங்களா? இதில் என்ன கேட்டிருக்கு, ஏவியேட்டர் மைன்ஸு, பிங்கோ கிடையாது, விங்கோ, விங்கோவை தான் பிங்கோன்னு போட்டுச்சுறாங்க, ஏதோ சிப்ஸ் கொடுக்குறாங்க போதுக்கு, பிங்கோ அதை கிளிக் பண்ணுவோம், வின் அண்ட் கோன்னு சொல்கிறது தான் விங்கோ, அதுதான் அவங்க அப்படி போட்டு வச்சுருக்காங்க. சரி, இந்த இடத்துல கேம் ஐடின்னு இருக்கல, கேம் ஐடின்ற இடத்துல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கள, அதாவது லாகின் பண்ணுற யூசர் நம்பர் இருக்குல்ல, மொபைல் நம்பர் இருக்குல்ல, அந்த யூசர் நேம், யூசர் ஐடி, அதை இங்கே டைப் பண்ணுங்கள். பெய்டி கீன்ற இடத்துல ரோஹித் பாய், சரிங்களா? அதை நாம் என்ன ஓரளவே சொல்கிறாங்க, என்ன இது எல்லாம் நான் டைப் பண்ணுறேன், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன், சரிங்களா? இல்லை, நம்ம சொல்கிறேன் அந்த விஷயத்தை, இன்ஸ்டால் பண்ணோம் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். யூசர் இதுதான் பெய்டிக்கு, இந்த பெய்டிக்கு இருந்தால் தான் எந்த இன்ஜெக்டர் ஆப்லேயும் அதை லாகின் பண்ண முடியும், ஓகேயா? இது வந்து பாஸ்வேர்ட். சரி, நான் இப்போ கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஏன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் இருக்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் காட்டில் உங்களுக்கு கோச்சிக்காதீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கேம்னு இருக்கும், ஸ்டார்ட் ஹேக்குன்னு வரும், லாகின் கொடுத்த பிறகு இந்த கீழ நீங்கள் லாகின் கொடுத்த பிறகு ஸ்டார்ட் கேம் இல்லை ஸ்டார்ட் ஹேக்குன்னு வரும், ஸ்டார்ட் ஹேக்குன்னு கொடுக்கணும். ஸ்டார்ட் கேம்னு கொடுத்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு டேரெக்டாக கொண்டு போகும், அது வந்து அதில் போய் லாகின் பண்ணுற மாதிரி அது குழப்பமாக இருக்கும், ஸ்டார்ட் ஹேக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் இப்போ வெப்சைட்டு ஓப்பன் பண்ணிட்டேன், இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஹேக்கர் ஆப்பு, நான் சுற்றி விடுறேன், தெரியுதா உங்களுக்கு? இதான் தெரியல, இந்த மாதிரி தான் இருக்கும் ஆப்பு, இப்படி தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி இது வரும் பாருங்கள். ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக்குன்னு சொல்லுது, நீங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சொல்லும். ஆனால் என்னென்னா இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணி முடித்த அப்புறமா தான் அதை கிளிக் பண்ணணும், ஏன்னா இது நடுவில் கிளிக் பண்ணால் அது திருப்பி பிக்கு ஸ்மால் ஏதாவது சொல்லிட்டு இருக்கும். இது முடித்த உடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். சரி, இதெல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் வருங்க. நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், எங்கே ஒன்று கிளிக் பண்ணுறேன், எங்கேனாலும் கிளிக் பண்ணலாம், அந்த ஆப்பில் எங்கேனாலும் கிளிக் பண்ணலாம், அது சொல்லிக்கிட்டே இருக்கும். சரி, இதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு விஷயத்துக்கு வருவோம், இதெல்லாம் நம்பிலாம் ஒர்க் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேணவே வேணாங்க, நம்பிலாம் ஒர்க் பண்ணாதீங்க. இன்ஜெக்டர் ஆப்பு, ஹேக்கர் ஆப்பு, ட்ரிக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. கலர் ப்ரெடிக்ஷன் வெப்சைட்டில் என்ன குட்டிக்காரனாக அடித்தாலும் இருக்கிற மொத்த அமௌண்ட்டையும் நம்மகிட்டருந்து உரிய தான் செய்வோம், இது 100% உண்மை. நம்ம போடுற இமேஜஸ் கூட பார்த்திங்கன்னா எப்பயாவது ஒரு வாட்டி ஃப்ளாப் ஆகுது இல்லை, ஒரு 10 இமேஜ் போடுறோம்னா 2 இமேஜ் பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆகுது. எத்தனை லெவல் போகுது, 6 லெவல் இல்லை 7 லெவல், 8, அதனால பார்த்திங்கன்னா 8 லெவல் ஃபன் மெயின்டைன் பண்ண சொல்லுவேன். அதையே மீறி கூட போச்சு, அதனால தான் பார்த்திங்கன்னா நுழைல இப்போ நான் டெலிகிராம் சேனல் நிறுத்தி வச்சிருக்கேன், இமேஜஸ் போடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறது காரணம் இதுதான். இது வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% நிறைய பேர் இன்ஜெக்டர் ஆப் கேஷ் கொடுத்து வாங்கி ஆகணும், 4500 பரவாயில்ல வாங்கிடுவோம், நம்ம எப்படியாவது கேஷ் ரிகவர் பண்ணிவிடுவோம்,
20,000 ரூபா பத்தாயிரரூவா இருக்குதா, பரவாயில்ல அதையும் போட்டு வாங்கிடுவோம், எவ்வளோ அமௌண்ட் இருக்காப்பா அதை போட்டு வாங்கிடுவோம், எனக்கு தேவை அதை காப்பாற்றி கொடுக்கணும், ரிகவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக கலெக்ட் ப்ரொடக்ஷன் வெப்சைட்டில் ரிகவர் பண்ணவே முடியாது. அதே மாதிரி விழுந்தவன் அந்த கிணத்துலேருந்து எந்திரிச்சவன் எவனுமே கிடையாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். அப்படி எந்திரிக்கணும்னா நம்ம மைண்ட் செட் தான், நம்ம மைண்ட் செட் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாராவது உங்கள்கிட்ட இன்ஜெக்டர் அப்போ, ஏன்னா இந்த வீடியோ வந்து தகர்க்க தான், நிறைய பேருக்கு தகர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த இன்ஜெக்டர் ஆப்லாம் பார்த்து, இது ஒரிஜினலுங்க, இது ஒரிஜினாலிட்டி வெர்ஷன், நல்ல ஒரு ஒரிஜினாலிட்டி வெர்ஷன். நீங்கள் இந்த கிங் பேச்சரு வேறு எதாவது வாங்கணும் மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே விட்ருங்க. நானே யாருமே ஒரு சொல்லியிருந்தேன், கிங் பேச்சர் வாங்கினா வாங்கிக்கோங்க, அது கூட இருக்குதுங்க, அது கூட கம்பெனி கூட சொல்லிட்டேன். ஆனால் அது கூட ஒரு கோகுமார் கம்பெனி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ஜெக்டர் ஆப், என்ன தான் நீங்கள் இன்ஜெக்டர் ஆப்பு ஹேக்கர் ஆப்பு நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலும் காசை வந்து உங்கள்கிட்டருந்து கலர் ப்ரொடக்ஷன் வெப்சைட் எப்படியாவது ரிகவர் பண்ணி தான் ஆவாங்க. ஏன் எதனால் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போது இது நீங்கள் ஸ்மால்ன்றதை செலக்ட் பண்ணுறீங்களா, இப்போ ஸ்மால் சொல்லியிருக்கு, ஸ்மால் சொல்லிட்டு நீங்கள் ஸ்மால் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ அடுத்து என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஸ்மால் சொல்லுவோம், ஸ்மால் அடுத்தது ஸ்மால் சுவிட்ச் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வீடியோவில் கவனிச்சிருப்பீங்க, கரெக்டாக சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அடுத்தடுத்தது வர்றோம், ஒரு கட்டத்தில் இவன் காசு எடுக்கிறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்மால்னு செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட் தான் அந்த ப்ரெடிக்ஷன் வெப்சைட் பண்ணும். கண்டினியூவாக யாராவது வின் பண்ணிட்டு வராங்களா பாரு, யாராவது அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்களா, கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே இருக்காங்களா, லாஸ் இல்லாமல் எடுக்கிறாங்களா பாரு, அவன் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறானோ அதுக்கு ஆப்போசிட் ப்ரெடிக்ட் பண்ணு அப்படின்னு திருட்டு வெப்சைட்ஸ் இது பண்ணுவாங்க. சத்தியமான உண்மைங்க இது. ஸோ ஹேக்கர் ஆப், இன்ஜெக்டர் ஆப், நீங்கள் எவ்வளோ கேஷ் போட்டாலும் உங்கள் காசு கையிலேருந்து போகதாங்க செய்யும். அதைப்படி மற்ற வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா எடுத்தீங்களா, க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, போயிட்டே இருங்க. சரி, இப்போ இந்த ஹேக்கர் ஆப் என்ன பண்ணலாம், இந்த இன்ஜெக்டர் ஆப் என்ன பண்ணலாம், வேணும்னா டெலிகிராம் சேனலில் போடுறேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணி பார்த்தேன், 2 நாள் நல்லா வின் ஆயிடுச்சு, 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ஆனால் நான் கேஷ் போடலை, நான் செக் பண்ணிட்டு பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, டெலிகிராம் சேனலில் வேறு நான் சொல்லிட்டேன், ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டுட்டேன், இந்த மாதிரி இன்ஜெக்டர் ஆப் வந்துருச்சு நான் போட போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஆப்பு கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்பு. அந்த ஆப் என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஹேக்கர் அண்ட் இன்ஜெக்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணி போ, அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? ஒன்று பார்த்திங்கன்னா ஒருத்தர் கொடுத்தாரு, அவர் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு. கொடுத்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா, நான் டெலிகிராம் சேனலில் வாய்ஸ் போட்டேன்ல, அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பனே ஆகலை. காலைல ஓப்பன் ஆச்சு, உடனே வாய்ஸ் போட்டேன், காலையிலே மதியம் போய் ஓப்பன் ஆச்சு, அப்புறம் நைட்டில் ஒரு 11 o'clock நான் ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட்டே ஆகலை, ஓப்பனே ஆகலை. கேட்டால் அது வந்து அவர்கிட்ட கேட்டால், இல்லைப்பா கிராஷ் ஆகிருக்கும் அதனால தான் வரலை அப்படின்னு அவர் சொன்னார். சரி, இன்னொரு ஆப்பும் கொடுத்தாரு, அதுவும் அதே மாதிரி தான், ஒரு நாள் ஓப்பன் ஆச்சு, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த இன்ஜெக்டர் ஆப்பும், எத்தனை நாள் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது, திரும்பி கிராஷ் ஆனால் ஆகிடும். ஸோ இன்ஜெக்டர் ஆப்பு ஹேக்கர் ஆப் எதையுமே பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. வேணும்னா நான் வேணால் நான் போடுற இமேஜஸ் வேணால் கூட நான் ட்ரை பண்ணுவேன், ஆனால் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நான் 10 இமேஜ் போடுறேன்னா அதை 2 இமேஜ் எல்லாம் 1 இமேஜ் ஃப்ளாப் ஆகுது, அதனால தான் நான் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எதுலேயுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஆல்மோஸ்ட் கலர் ப்ரொடக்ஷன் வெப்சைட்லாம் இப்போ இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் வேணான்னு சொல்லலை, ஆனால் பெரிய அமௌண்ட் போடுறவங்க சத்தியமாக போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பெரிய அமௌண்ட் போடுறவங்க அப்படியே நீங்கள் வேறு எதாவது வேலை பாருங்கள், அந்த கேஷ் அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டு வேறு எதாவது வேலை பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குமா தெரியும், திடீர்னு மொத்தமாக உறிஞ்சிருவாங்க. நான் சொன்ன அந்த விஷயம் தான், அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பலை. இந்த ஹேக்கர் ஆப் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னா கொஞ்சம் கழிச்சு நான் இதை அப்லோட் பண்ணுறேன், என்ன 100 ரூபா 200 ரூபா எடுத்துகிட்டு வித்ட்ரா பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ஆசையாக நம்ம தூண்டும், 100% ஆசையை தூண்டும். இன்ஜெக்டர் ஆப்பை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இன்ஜெக்டர் ஆப் எப்படியாவது எங்கேயாவது யாருக்கிட்டது வாங்கி ஆகணும்யா, இன்ஜெக்டர் ஆப் விடவே கூடாதுயா, எனக்கு இன்ஜெக்டர் ஆப் வேணுயா, எனக்கு 20,000 ரூபா போனால் பரவாயில்லையா, எனக்கு இன்ஜெக்டர் ஆப் வேணுயா, 50,000 ரூபா பரவாயில்ல வாங்கிக்கிறேன், 60,000 ரூபா பரவாயில்ல வாங்கிக்கிறேன், இன்ஜெக்டர் ஆப்பு எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்த காலம் நிற்கிறீங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம், 3வது முறை சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் வீடியோங்க இது. இன்ஜெக்டர் ஆப்பு ஹேக்கர் ஆப்பு எல்லாமே 420 தான். ஆக்சுவலாக ஹேக்கருன்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்கு இவங்க ஹேக்கர் கிடையாது, நம்மக்கிட்டேருந்து காசை கறக்கிற ஹேக்கர் தான் ஹேக்கர், அதை வந்து அவனுக்கு புரிஞ்ச மாதிரி அவன் வச்சுக்கிட்டான். ஆனால் நம்மளுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஓ அந்த வெப்சைட் ஹேக்கர்னு, இல்லவே இல்லை. இந்த ஹேக்கர் யாருன்னா நம்மக்கிட்டேருந்து கேஷ் வாங்குற ஹேக்கர் தான். உதாரணத்துக்கு இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி பாருங்கள், அதுலேயே
நம்மளோட மொபைலில் இருக்க ரேம் என்ன யூசேஜில் இருக்குது அப்படின்னு காட்டும் பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட் அண்ட் லாகின் லாகின் பண்ணுறீங்களா, அதை ஸ்டார்ட்டு ஸ்டார்ட் ஆப்பு ஸ்டார்ட்டு கேம்னு இருக்கும், அதுக்கு மேலே பாருங்கள் நம்மளோட மொபைலோட ரேம் என்ன யூசேஜில் இருக்குது எக்ஸாக்டாக அதை அப்படியே சொல்லும். அது இதுவே வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது தான். இவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் நிறைய விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசினா அது போயிட்டு இருக்கும். நம்மளுக்கு தேவை இதுதான். இன்ஜெக்டர் ஆப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாலாவது வாட்டி சொல்கிறேன், கடுப்பாக தான் இருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு தான், ஆனால் இருக்கிற உண்மையை சொல்கிறேன். இன்ஜெக்டர் ஆப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது இது பார்த்துக்கோங்க, இதை பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப இன்ஜெக்டர் ஆப் எங்கே கொடுத்தணும். இதுதான் ஆக்சுவலாக தான் ஒரிஜினாலிட்டி தாங்க, இது தாங்க என்ன மாதிரியான இன்ஜெக்டர் ஆப் ஆனாலும் இது தாங்க. வேறு வேறு மாடர்னைசேஷனில் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் இது தான் இன்ஜெக்டர் ஆப்பு, இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நீங்கள் வேணால் நீங்கள் டெலிகிராம் சேனல் இன்னொரு ஹாஃப் அன் அவரில் அப்லோட் பண்ணி விட்றேன், வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் கொடுத்துறேன் சரிங்களா, யூசர் ஐடியில் பாஸ்வேர்டை கொடுத்துறேன் சரிங்களா. ஓகே ரைட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து பஸ் பண்ணுங்கள். எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம், மொபைல் குள்ளே மெயில் அடிக்கும், நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் சேரும். நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், யூ ஹேவ் எ நைஸ் டே, பை.